என்று சொல்லவே வார்த்தைகளால் சொல்ல முடியாத கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். எத்தனை பேரிடம் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்தாலும் அதற்கான விடையோ அதற்கான வழியோ உனக்கு கிடைக்கவில்லை. ஏதேதோ நினைத்து என்ன செய்வது, அடுத்து நம் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் அமர்ந்து இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய மன வழியை முழுதும் புரிந்து கொள்பவன் நான் தான். நீ எவ்வளவோ என்னை சொல்லலாம், புரிந்து கொண்டால் நீங்கள் எனக்கு எப்பொழுதோ உதவி செய்து இருக்கலாமே என்றார். ஆனால் நான் ஒன்றுதான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் உன் மனதை புரிந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை புரிந்து கொண்டு எப்பொழுதும் கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ எப்பொழுதும் உன் கூடவே இருக்கிறேன் பார். அதை நினைத்துதான் நீ முதலில் சந்தோஷப்பட வேண்டும். சந்தோஷத்தில் மட்டும்தான் சில உறவுகள் இருக்கும், கவலையில் அந்த உறவுகள் இருக்காது. அப்பொழுது அந்த உறவை பற்றி நீ தெரிந்து கொள்ளலாம். அதுபோலத்தான் தெய்வத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்திலும் தெய்வம் இருக்கிறது, உன் கவலையிலும் தெய்வம் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம், நாளைய பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, நாளைய பொழுது எப்படி நாம் சாப்பிட போகிறோம், அவ்வளவு பெரிய கஷ்டத்தில் நீ இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவி கிடைத்திருக்கும். நன்றாக யோசித்துப்பார், அது எந்த மாற்றமும் இல்லை. உனக்கான உதவி நிச்சயமாகவே கிடைத்திருக்குமே என்னுடைய தங்கமே. நான் உனக்கு உதவி செய்யாமல் இல்லை, உதவி எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் எல்லாரும் மனிதர்கள் மாதிரி நான் தான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. நான் சொன்னாலும் செய்யாவிட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். இப்பொழுது நான் உன் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை சொல்கிறேன் என்றால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்பு நடந்ததையும் பின்பு நடக்கப் போவதையும் ஒன்று விடாமல் உனக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். கடனால் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாய். அடுத்த நாள் கடன் கொடுத்தவர் வந்து கேட்கும் பொழுது என்ன சொல்ல போகிறேன் என்று தெரியாத ஒரு நிலையில்தான் இருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் உன்னை நான் தவிக்க விடமாட்டேன். நீ உனக்காக எதுவுமே இல்லாத பொழுது என்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஒரு விளக்கேற்றுவாய். உன்னிடம் 5 ரூபாய் மட்டுமே இருக்கும், ஆனால் என்னுடைய கோவிலுக்கு வெளிச்சத்தை தர வேண்டும் என்பதற்காக நீ விளக்கேற்றுவாய். அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில் பிரகாசமாக ஏற்படுத்தி தரப்போகிறேன். உன்னுடைய விளக்குகளுக்கும் உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் என்றுமே வீண் போகாது. நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய கடன் சுமைகள் எல்லாவற்றையும் நான் சுமக்கிறேன். உன்னுடைய எந்த ஒரு நிலையிலும் நீ மனதை மட்டும் விட்டு விடாதே. சாய் இருக்கிறார் என்ற எண்ணத்திற்குவா, எல்லாம் நடக்கும். என்னை எப்பொழுதும் சோதித்து சோதித்து பார்க்காதே. நான் இதை செய்தால் அவர் வருவாரா, இல்லை நாம் இதை செய்யாமல் இருந்தால் அவர் வருவாரா என்ற நீயாகவே ஒன்றை நினைத்து கொண்டு என்னை சோதித்து பார்க்க வேண்டாம். உனக்கானது உனக்கு கிடைக்கும், நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.